ஹோலி கிராஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது திருச்சிலுவையினுடைய மகிமையை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. சிறு வயதிலே கேள்விப்பட்ட ஒன்று, கழுத்திலும் சரி வீடுகளிலும் சரி சிலுவை இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த சிலுவை வீட்டிலும் சரி கழுத்திலும் சரி இருக்கின்ற பொழுது துன்பங்களை உருவாக்கும், பல துன்பங்கள் வந்து சேரும் என்ற செய்தியை கேட்டதுண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த கருத்து முற்றிலுமாக மாறி போயிருக்கிறது. இன்றைக்கு சிலுவை ஆபரணமாக, ஒரு அழகு பொருளாக கழுத்திலும் காதிலும் வீடுகளிலும் பல்வேறு வடிவங்களிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மையான கருத்து இன்றைக்கு மறைந்து போய் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில அன்றைக்கு அந்த சிறு வயதிலே கேள்விப்பட்ட அந்த நிகழ்வு இன்றைக்கும் நடந்தால் நலமாயிருக்கும் என்பது என்னுடைய ஆசை. அன்பிற்குரியவர்களே, இன்று முக்கிய கருத்து என்னவென்றால், நம்முடைய சிலுவை மீட்பின் சின்னம், ரட்சிப்பின் சின்னமாக, வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு மீட்பின் சின்னமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இதனுடைய வரலாற்று பின்புலத்தை நாம் அறிந்தே ஆக வேண்டும். கிபி 614 பெர்சியா நாட்டு அரசன் 3 பெரும் படைகளை திரட்டி கொண்டு வந்து மெசபதோமியாவிலே படையெடுத்து அதை கைப்பற்றுகின்றான். அங்கு இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் குருக்கள் அனைவரையும் சிறைபிடித்து சென்று பலரை கொன்று கொடுமைப்படுத்துகின்றான். பலரை யூதர்களுக்கு அடிமையாக விற்றுவிட்டான். இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில கிபி 627 ஹெராக்லியஸ் என்ற அரசன் நோன்பிருந்து மீண்டுமாக அந்த அரசன் மீது படையெடுத்து மக்களை விடுவித்து எடுத்துச் செல்லப்பட்ட இயேசு கிறிஸ்தினுடைய அந்த திருச்சிலுவையை மீண்டுமாக தன்னுடைய நாட்டிற்கு எடுத்து வருகிறார். கிபி 629 சிலுவையானது மீண்டும் தேவாலயத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அப்படி எடுத்துச் செல்கின்ற பொழுது அரசன் தன்னுடைய அரச உடையை அணிந்து கொண்டு மிகவும் ஆடம்பரமாக அந்த சிலுவையை தன்னுடைய சோளிலே சுமக்க முற்படுகிறார். ஆனால் அந்த சிலுவையை அவரால் சுமந்து கொண்டு செல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் அருகில் இருந்த ஆயர் சக்கரி என்பவர் சிறுமைப்படுத்தப்பட்ட அடிமை நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மீட்டெடுத்த ஒரு உண்மையான உன்னதமான கருவியாக இருந்த இந்த சிலுவையை அரச உடையை உடுத்தி கொண்டு மாண்புடன் எப்படி எடுத்துச் செல்ல முடியும், அது எப்படி சாத்தியமாகும் என்று அரசனிடம் கேட்டபொழுது அந்த அரசன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து உடனடியாக சென்று அரச உடைகளை களைந்துவிட்டு ஏழ்மையின் உடையை அணிந்து கொண்டு சிலுவையை மிக எளிமையாக தூக்கி கொண்டு சென்றார் என்பது வரலாற்று பின்புலமாக இருக்கிறது. இன்னும் ஒரு வரலாறு கூறுகிறது, இந்த சிலுவையை தேடி அலைந்து கொண்டிருந்த புனித ஹெலன் 3 சிலுவைகளை கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடித்த பொழுது இதில் எது இயேசுவினுடைய சிலுவை என்று தெரியாமல் தத்தளிக்கின்ற பொழுது நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு பெண்மணியையும் இறந்து போன ஒரு சடலத்தையும் எடுத்து வந்து ஒவ்வொரு சிலுவையிலும் தொட வைக்கின்றார். அப்படி தொட்டுக் கொண்டிருக்கிற பொழுது 3வது சிலுவையிலே அந்த நோய்வாய்ப்பட்ட பெண்மணி அந்த சிலுவையை தொடும் பொழுதும், இறந்த சடலம் அந்த சிலுவையின் மீது கிடத்தப்பட்ட பொழுதும் அந்த நோய்வாய்ப்பட்ட பெண்மணி உடல் நலம் பெறுகிறார். அந்த இறந்த உடல் உயிர் பெற்று எழுகிறது. அந்த உண்மையான சிலுவையை புனித ஹெலன் கண்டுபிடித்தார் என்பது வரலாற்று பின்புலமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சிறந்த பண்புமிக்க மீட்பின் அடையாளமாக இருந்த சிலுவையை தான் இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், விழாவாக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த சிலுவை கற்றுத்தருகின்ற பாடம் ஏராளம், சிலுவை கொடுக்கின்ற படிப்பினைகள் ஏராளம். அவற்றிலே 2 முக்கிய கருத்துக்களை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். சிலுவை போதிக்கின்ற பண்புகளிலே மிக உன்னதமானது கீழ்ப்படிதல். சிலுவை கற்றுத்தருகின்ற மிக சிறந்த பாடம் கீழ்ப்படியுங்கள் என்பதே. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:6-11 உடைய உள்ள வார்த்தைகள் இந்த கீழ்ப்படிதலுக்கு மிக சிறந்த சான்றாக இருக்கின்றன. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக
அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கின்ற அளவிற்கு தன்னையே கீழ்ப்படிந்து தாழ்த்தி கொண்டார் என்கிறது விவிலியம். அன்பிற்குரியவர்களே, இதுவல்லவா பணிவு? இதுவல்லவா இறைவனின் மிகப்பெரிய கீழ்ப்படிதல்? இந்த கீழ்ப்படிதனுடைய பண்பை நாம் தொடக்கத்திலிருந்தே, வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே நாம் பார்க்கின்றோம். கடவுள் மனிதனை தனது சாயலாக படைத்தார். எப்பேற்பட்ட ஒரு பணிவு பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. கடவுள் தான் படைத்த ஒரு மனிதனை தன்னுடைய சாயலாக படைக்கிறார் என்றால் நிச்சயமாக அது போற்றத்தக்க கூடிய ஒன்று. அதைத்தான் நாம் இன்றைய வாசகத்திலே, சற்று முன் வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. தன்னுடைய சாயலையே மனிதனுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அவருடைய அந்த பணிவான வாழ்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்ராயல் மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலத்திலே மக்கள் வேதனையோடு கடவுளிடம் கூக்குரலை எழுப்புகின்ற பொழுது அவர் வலிந்து வந்து அந்த மக்களுடைய அழுகுரலை கேட்டார். அந்த இஸ்ராயல் மக்களை அடிமைத்தலையில் இருந்து விடுவித்தார் என்று பார்க்கின்றோம். கடவுளுடைய செயல் பணிந்து போகின்ற செயல், கீழ்ப்படிந்தார். தான் படைத்த மக்களுக்காக தன்னையே தாழ்படுத்தி கொண்டார். எப்பேற்பட்ட ஒரு உன்னத பண்பு பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அதே போன்று அந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்த இறை வாக்கினர்களையும் அரசர்களையும் நீதி தலைவர்களையும் ஏற்படுத்திய பொழுது கூட அவர்களோடு அவர்களுடைய வாயாய் இருந்து செயல்படுத்தினார், செயல்பட்டார். அன்பிற்குரியவர்களே, இதுதான் மிக உயரிய பண்பாக வெளிப்பட்ட கொடுமைப்படுத்தப்படும் ஒரு கருவியாக, துன்பத்தினுடைய ஒரு அறிகுறியாக, தோல்வியின் சின்னமாக கருதப்பட்ட அந்த சிலுவையை தன்னுடைய மீட்பின் சின்னமாக இயேசு தேர்ந்தெடுத்துக் கொண்டார். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்றுக்கொண்டார் என்று கூறுகிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, அடிமை என்பது சமுதாயத்திலே புறந்தள்ளப்பட்ட ஒரு நிலை. அடிமைகள் ஒரு பொருளாக பாவிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய இன்பங்கள் துன்பங்கள் அனைத்துமே எதுவும் கருதப்படவில்லை. யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத, சந்தையிலே விற்கப்படுகின்ற ஒரு பொருளாக அந்த அடிமை நிலை இருந்தது. இந்த சமுதாயத்திலும் கூட அப்படிப்பட்ட அடிமை நிலை இருக்கின்றது. பல ஏற்ற தாழ்வுகள் இருக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட அந்த கடை நிலை அடிமைத்தனத்தை தெரிந்து கொள்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை பணிவுடன் ஆரம்பித்தார். அந்த கீழ்ப்படிதல், கடவுள் அன்று கொடுத்த வாக்குறுதியை மகன் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு இந்த வாக்கியம் சிறந்த உண்மையாக மாறுகின்றது. சாவை ஏற்கின்ற அளவிற்கு, சாவு கடவுளுக்கும் சாவிற்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனால் கடவுள் அந்த சாவை ஏற்றுக்கொள்கின்றார். தந்தை கடவுளுடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை, இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக சாவினை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டார். சாவை ஏற்கின்ற அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கின்ற அளவிற்கு. அன்பிற்குரியவர்களே, சிலுவையை பற்றி நாம் விவிலியத்திலே வாசித்திருக்கின்றோம். சிலுவை ஒரு அடிமையின் சின்னமாக கருதப்பட்டது யூதர்களுடைய மத்தியில. யூத மக்கள் அதை ஒரு அவமானத்தின் சின்னமாக கருதினார்கள். சமுதாயத்திலே மிக பெரும் பாவியாக கருதப்பட்டவர்கள் அந்த சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தின் சின்னத்தை தன்னுடைய மீட்பின் சின்னமாக அவர் ஏற்படுத்தி கொண்டார் என்றால் எப்பேற்பட்ட கீழ்ப்படிதல் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த கீழ்ப்படிதல் அதுதான் அன்பிற்குரியவர்களே. அன்று மரத்தால் உருவான பாவம் இன்று ஒரு மரத்தால் மீட்பினை பெற்றிருக்கிறது என்றால் அது நம்முடைய வாழ்விற்கு மிகச்சிறந்த படிப்பினையை பெற்றுத்தருகிறது என்று அர்த்தம். ஆம் அன்பிற்குரியவர்களே, சிலுவை கிறிஸ்தவ வாழ்வினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருக்கிறது. சிலுவை மரணத்தால் கிறிஸ்தவ போதனை இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் நிச்சயமாக அது உண்மை. எனவே இந்த கீழ்ப்படிதலின் வாயிலாக இயேசு பெற்றுக் கொடுத்த அந்த மீட்பினை இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு இந்த சிலுவை என்பது இன்பம் தரக்கூடியதாக ஒன்றாக அமையவில்லை. காரணம் என்னவென்றால்,
கிறிஸ்துவை பின்பற்றிய அனைவருமே ரோமை அரசால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அந்த சிலுவையின் வழி மீட்பு உண்டு என்பதை அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் முழுவதுமாக நம்பியிருந்ததினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்த திருச்சபை என்ற மாபெரும் ஒரு கூட்டத்தின் அங்கத்தினர்களாக அந்த சிலுவையை மையமாக வைத்து நம்முடைய நிலை வாழ்வை நோக்கிய பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நன்மைக்காக நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு சிலுவையாகத்தான் இருக்கும். நீதிக்காக நாம் போராடும் ஒவ்வொரு நேரமும் நிமிடமும் நிச்சயமாக அது சிலுவையாகத்தான் இருக்கும். உண்மைக்காக நாம் உழைக்கும் ஒவ்வொரு நேரமும் சிலுவையாகத்தான் இருக்கும். அமைதிக்காக நாம் சிந்துகின்ற ஒவ்வொரு துளி இரத்தமும் சிலுவையைத்தான் குறிக்கும். எனவே நாம் அந்த சிலுவையை உற்று நோக்குவோம். எண்ணிக்கை நூலிலே நாம் வாசிக்கின்றோம், இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்திலே நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் பட்ட துன்பத்தினால் மோயிசன் வழியாக கடவுளை பழித்துரைக்கிறார்கள். எங்களை இந்த பாலைவனத்திலே கொண்டு வந்து சாகடிக்கவா, எகிப்திலிருந்து எங்களை அடைத்து வந்தீர் என்று கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்த பொழுது கடவுள் அவர்களுக்கு எதிராக கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்புகின்றார். அந்த பாம்புகளால் கடிபட்டவர் பலர் மாண்டனர். இதை பார்த்து பயந்த மக்கள் மோயிசினிடம் சென்று முறையிடுகிறார்கள், நாங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து விட்டோம், எங்களை மன்னியும், கடவுளிடமிருந்து அந்த மன்னிப்பை பெற்றுத்தாரம் என்று மோயிசனிடம் வேண்டுகின்ற பொழுது கடவுள் மோயிசனிடம் கூறுகிறார், வெண்கல பாம்பு ஒன்றை செய்து அந்த பாம்பினை ஒரு கோலிலே உயர்த்தி வை, அந்த வெண்கல பாம்பினை பார்க்கின்ற யாவரும் நலமடைவர் என்று எண்ணிக்கை நூலிலே நாம் வாசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கே கடவுள் தன்னுடைய மகனின் வழியாக இந்த உலகிற்கு எப்படிப்பட்ட மீட்பு வரப்போகின்றது என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார். இந்த சிலுவை உயர்த்தப்படும், இந்த சிலுவையின் வழியாக இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குகிறவர்கள் எல்லோருமே மீட்படைவார்கள். அதற்கு அந்த கீழ்ப்படிதல் மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது. எனவே கிறிஸ்து நமக்கு சிலுவையின் வழியாக விட்டு சென்றிருக்கிற மிக பெரிய பாடம் கீழ்ப்படிதல். அன்பிற்குரியவர்களே, கடவுள் இயேசு கிறிஸ்து சிலுவையின் வழியாக பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்தார். அந்த துன்பங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் அதை அவர் மனமு வந்து ஏற்றுக்கொண்டார். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கும் துன்பங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, ஆனால் அவர்களால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு நாம் எப்படிப்பட்ட பதில்களை கொடுக்கின்றோம், துன்பங்களுக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு மாற்று உந்து சக்தியை உருவாக்குகின்றோம். சிலுவையிலே அறையுண்ட இயேசு கிறிஸ்து நமக்காக துன்பங்கள் பட்டார். நாம் நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற துன்பங்களை எந்த அளவிற்கு அனுபவிக்கின்றோம், எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கின்றோம், கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எவ்வாறு இயேசு கிறிஸ்து சிலுவையின் வழியாக மாட்சியை மீட்பினை கொண்டு வந்தாரோ அதே போல நமக்கும் நம்முடைய வாழ்விலே மீட்பு கிட்டும் என்பது உறுதியாக இருக்கிறது. இரண்டாவதாக சிலுவை நமக்கு கற்றுத்தருகின்ற மிகப்பெரிய மற்றொரு பாடம் என்னவென்றால் அன்பு. அன்பிற்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 3:16 நாம் பார்க்கின்றோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கின்ற அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அன்பின் மிகுதியால் தன்னையே கையளித்து அருளின் மிகுதியினால் நம்மை மீட்டெடுத்தார். அன்பிற்குரியவர்களே, எப்பேற்பட்ட ஒரு அன்பினை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் என்று பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 பவுலடியார் இவ்வாறு கூறுகிறார், இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தன்னையே ஒப்புவித்தார். அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்ததினுடைய பின்புலம் என்ன என்று பார்க்கிற பொழுது அவருடைய அன்பு, நம் மீது அவர் வைத்திருந்த அந்த அளவு கடந்த அன்பினால் உந்தப்பட்டவராக அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். கொடுமைப்படுத்தப்பட்ட கருவியாக, துன்பத்தின் அறிகுறியாக, தோல்வியின் சின்னமாக கருதப்பட்டது இன்றைக்கு வெற்றியின் சின்னமாகவும் வாழ்வின் சின்னமாகவும் கருதப்பட்டு கொண்டிருக்கிறது.
அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில் இந்த அன்பின் மிகுதியினால் ஏற்படுகின்ற அரவணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை முத்திபேறு பெற்ற அன்னை தெரசாவின் வழியாக நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். அன்னை தெரசா கொல்கத்தாவிலே தன்னுடைய வாழ்க்கையை, பணி வாழ்க்கையை ஆரம்பித்ததனுடைய முதற் காலகட்டம் ஒரு இந்து கோவிலுக்கு அருகாமையில் அவர் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு பெற்று அதிலே நோய்வாய்ப்பட்டவர்களையும் இறக்கும் தருவாயில் இருந்தவர்களையும் கவனித்துக் கொண்டு வந்தார். ஆனால் அந்த இடத்தை சுற்றியிருந்த மக்கள் எல்லோருமே ஒரு வித்தியாசமான பார்வையை வைத்திருந்தார்கள். இவர் மதம் மாற்றுகின்றார் மக்களை, மக்களை மதம் மாற்றி ஒரு பெரிய வித்தியாசமான வாழ்க்கைக்கு இட்டுச் செல்கின்றார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றார்கள். உடனடியாக அவர் அந்த இடத்தை விட்டு நகர வேண்டும் என்பது அவர்களுடைய புகாராக இருக்கிறது. காவல்துறை அதிகாரி வந்தார். அன்னை தெரசாவினுடைய அந்த மடத்திற்கு உள் சென்று பார்த்தார். பார்த்த பொழுது என்ன ஆச்சரியம், அன்னை தெரசாவும் அவரோடு இருந்தவர்களும் அந்த நோய்வாய்ப்பட்ட மக்களோடு, இரக்கம் தருவாயில் இருந்து கொண்டிருந்த அந்த மக்களோடு அன்போடு அரவணைப்போடு அவர்களுடைய காயங்களை கழுவி அவர்களுடைய அன்பின் மிகுதியை பார்த்த அந்த காவல்துறை அதிகாரி மெய் சிலிர்த்து போய் வெளியே வந்து அந்த மக்களை பார்த்து கூறினாராம், அன்னை தெரசா செய்து கொண்டிருக்கிற பணியை நீங்கள் எல்லோரும் செய்வீர்கள் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் நிச்சயமாக அன்னை தெரசாவை இப்பொழுதே நான் இங்கிருந்து அகற்றுவேன் என்று கூறினாராம். அந்த மக்கள் எல்லோரும் அமைதியாக சென்று விட்டார்களாம். அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் வெளிப்பாடு இப்படித்தான் இருக்கும். என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னையே மறந்து தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் சுமந்து செல்ல வேண்டும் என்று கூறினார். ஆம், அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சிலுவை எப்படிப்பட்ட சிலுவை? என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பங்களை மட்டும் நான் சுமந்து சென்றால் போதுமா? அப்படி நினைத்திருந்தால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இறந்திருக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த சமுதாயத்திலே படைக்கப்பட்டிருப்பது நம்முடைய மக்களுக்காக, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சக சகோதர சகோதரிகளுக்காக. அவர்கள் வேதனைப்படுகின்ற பொழுது நாம் அவர்களுடைய வேதனையில பங்கெடுப்பது என்பது அன்பினுடைய வெளிப்பாடாக நிச்சயமாக இருக்கும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் வழியாக அன்பின் வெளிப்பாடாக கொடுத்தார். இந்த மனுக்குலத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பு அவருக்கு வெற்றியை கொணர்ந்தது. இந்த மனுக்குலத்தின் மீது அவர் கொண்டிருந்த பாசம் அந்த அவமானத்தின் சின்னமான சிலுவையை அன்போடு பற்றி கொள்ள வைத்தது. இந்த மனுக்குலத்தின் மீது அவர் கொண்டிருந்த இரக்கம் அந்த சிலுவையின் வழியாக இந்த உலகிற்கு எப்படியாவது ஒரு மீட்பினை கொண்டு வர வேண்டும் என்பதனுடைய வெளிப்பாடு, அந்த உந்து சக்தி அவரிடத்திலே தெரிந்தது. எனவே அன்பிற்குரியவர்களே, துன்பம் அர்த்தமுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற ஒவ்வொரு துன்பமும் அர்த்தமுள்ளதாகத்தான் இருக்கும். அந்த துன்பங்களை நாம் எந்த அளவிற்கு நாமே சுமந்து செல்கின்றோமோ அந்த துன்பத்திற்கு ஒரு வடிகாலாக இயேசுவின் சிலுவையை என்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அன்றைக்கு நிச்சயமாக இயேசு கொடுத்த மீட்பு நமக்கும் சாத்தியமாகும். இறுதியாக மூன்று முக்கிய கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சிலுவை நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி 3:17 நாம் பார்க்கின்றோம், உலகிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்க அல்ல, மாறாக தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த உலகை மீட்டெடுக்க கடவுள் சிலுவையின் வழியாக இந்த உலகிற்கு தன்னுடைய மகனை அனுப்பினார். எனவே அதுவே நம்முடைய சிறந்த நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே சிலுவை நம்முடைய நம்பிக்கையாக மாறட்டும். சிலுவை நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. ஆம், அன்பிற்குரியவர்களே, நமக்கு முன் அவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். நமக்கு முன் நம்முடைய தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். நமக்கு முன் நம்முடைய புனிதர்களும் மறை சாட்சியர்களும் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு பல்வேறுபட்ட குருக்களும் கன்னியர்களும் இறை மக்களும் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். துன்பத்தை ஏற்று சிலுவையின் வழியாக இறைவன் நிச்சயமாக நமக்கு தைரியத்தை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கை. எனவே சிலுவை நமக்கு தைரியத்தை கொடுக்கின்றது. சிலுவை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஆம், நிலை வாழ்வை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க சிலுவை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறந்தது மட்டுமல்ல,
அந்த சிலுவையின் வழியாக தன்னுடைய உயிர்ப்பினை இந்த உலகிற்கு அனுபவித்து காட்டினார். எனவே சிலுவையின் வழியாக செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வு உண்டு என்பது இன்றைய விழாவின் சாராம்சமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில சிலுவை கற்றுத்தருகின்ற கீழ்ப்படிதலையும் அன்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குவோம். அப்படி வாழ்வாக்குகின்ற பொழுது அந்த சிலுவை நமக்கு நம்பிக்கையை தரும், தைரியத்தை தரும், மகிழ்ச்சியை தரும். நாமும் உயிருள்ள சீடர்களாக நம்முடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு, இந்த சமுதாயத்தில் தேவைப்படுகின்ற மக்களுடைய சிலுவைகளையும் சுமந்து கொண்டு, நமக்கும் அவர்களுக்கும் நிலை வாழ்வு பெற நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்கு கையளிப்போம். ஆமென்.